டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்து இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க லியோ பிளட்டி ஸ்வீட். அக்டோபர் 19 இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில இருக்கிறது இன்னும் வெறும் 9 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில பார்க்க போறோம். ரீசெண்டாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ட்விட்டர் ஸ்பேஸ் மெட்ல ஒரு விஷயத்த அபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணாப்புல, நம்ம அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான ஆர ஒர்க் முடிச்சிட்டாப்புல, செகண்ட் ஹாஃப்கான ஒர்க் போயிட்டு இருக்கேன். அக்டோபர் 10 தேதிக்குள்ள அந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஒர்க்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அனிருத் இப்போதைக்கு அபிஷியலா இந்த படத்துடைய ஒர்க் முடிச்சிட்டாரு போல இருக்கு. ட்விட்டர்ல ஒரு விஷயத்தை இப்போதைக்கு அவர் போஸ்டா போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியோ ஹேஷ்டேக் போட்டுட்டு 5 ஃபயரு 5 பாம்பிளாஸ்ட் 5 ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்புல. இவர் எப்பவுமே இந்த மாதிரி போஸ்ட் போடுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த படத்துடைய ஒர்க் முடிச்சுட்டு இந்த மாதிரி போஸ்ட் போடுவாப்புல, நான் படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. லாஸ்டா ஜெயிலர் படத்துக்குமே இதே மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாப்புல, அதாவது அந்த படத்துடைய ஆர்டர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு, அதாவது ஆகஸ்ட் 4 அந்த போஸ்ட் அவர் போட்டாப்புல. ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஃபயரு 3 ட்ராஃபி 3 2 கை தூக்குற மாதிரி போட்டிருந்தாப்புல, அதாவது 5 அப்படின்ற மாதிரி போட்டாப்புல. ஜவான் படத்துக்குமே அந்த மாதிரி போட்டாரு, அதாவது September 7 அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போறாரு. என்ன போட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ட்ராஃபி 3 ஃபயர் 3 கத்தி அப்படின்ற மாதிரி போட்டாப்புல ரெடியா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் 5 அதாவது 5 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. அப்போ இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்க போற இந்த லியோ படம் அப்போ எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் நீங்களே வச்சு பாருங்க. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக ஒரு போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல. லியோ படத்தோடைய ஒட்டுமொத்த ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. 4 இந்த படத்தை எல்லா கண்ட்ரிக்கும் சென்ட் பண்ண போகிறாங்க, அதாவது ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அது வந்து தியேட்டரிக்கல் கண்டென்ட் கிடையாது, அது சென்சார் கண்டென்ட். இப்போ தான் ஒட்டுமொத்த ஒர்க்கும் முடிச்சு எல்லாருக்கும் கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. இதுக்கிடையில் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் பண்ணணும், 4 அதனுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு முதல் ரிவ்யூ அனிருத்துக்கிட்டது வந்துருச்சு ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதுக்கு இன்னும் ஒரு 9 நாள் இருக்கு எப்படி இருக்கும் தெரியல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் இந்த படத்தை பார்த்ததும் சரி லோகேஷ் கனகராஜ் அவரும் பார்த்ததும் சரி அவங்க எல்லாருமே RRR இல்லாமதான் அந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தே அந்த படம் பயங்கரமா இருந்ததாமா இப்போ நம்ம அனிருத் வேற லெ
தரமான சம்பவமா இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம்.